சாமான் எடுத்துகிட்டு இருக்க விட காரணம் எப்படி தான் சிலிப்போன புதுசில் எங்களை கொண்டு பூனாங்களா தமிழ் மாவட்டத்தில் வச்சுருந்தாங்க. அப்புறம் ரெண்டு மாதம் கிட்ட அங்கே ரெண்டு மாதம் கூட இல்லை ஒரு மாதம் கிட்ட அங்கே இருந்தோம். இருந்து திருப்பி கொஸ்டாந்த கணேச தமிழ் மாவட்டத்தை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து ஒரு ரெண்டு மாதம் வச்சுருந்தாங்க. வச்சுருந்துட்டு கூப்பன் கொடுத்தாங்க. கூப்பனை ஒரு மாதம் கொடுத்தாங்க, கிளம்பி ஒரு டிப்பு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு திருப்பூருக்கு என்ன சொன்னாங்க, நீங்கள் போய்ட்டு சொந்தக்காரங்க வீட்டில் இருங்க அப்படின்ட்டு அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட்டு வந்து நாங்கள் நேரத்தில் தான் இருந்தோம், கரண்ட் லைனு வெட்டிட்டாங்க. அப்போ இப்போ எம்பிஆர் ரிப்போர்ட் படி சொல்லிட்டாங்க இங்கே இருக்க வேணாம் அப்படின்ட்டு. இருக்க வேணாம்னு சொன்னால் நாங்கள் எங்கே போகிறது? அதாவது ஒரு இடத்த ஒரு அமைச்சுங்களுக்கு இந்த இடத்த தக்கலையாமா நீங்கள் இருங்க அப்படின்னு ஒரு இடத்த அமைச்சு கொடுத்துட்டு எங்களை பாதுகாப்பான இடத்துல பாட்டிட்டு வேணுமா வீடு பிற்பாடு கட்டி கொடுத்தா போகாது. ஆனால் இன்ன வரைக்கும் எதுவும் நடக்க மாட்டேங்குது. உதவியில் நமக்கெல்லாம் ஒன்று கிடைக்கலாம். அந்த கொண்டு வச்சிருந்த இடத்துல சாப்பாடு போக்குவரத்துலாம் கொடுத்தாங்க, அதுக்கு இருப்பாக அந்த கொடுத்த கூப்பன் பண்ணிவிட்டாங்க. இப்போ நான் கஷ்டத்தில் தான் விளைஞ்சிக்கிட்டு இருக்கோம், தொழில் நாங்கள் எஸ்டேட்டில் தான் தலைப்படிக்கிறோம். நீங்கள் இப்போ போக சொல்கிறீங்க, எங்களுக்கு சரியான ஒரு இடத்த சொல்லுவோம், இந்த இடம் சிலி போவான்னு சொன்னால் நாங்கள் எங்கள் சொந்த சல்லியை போட சரி ஒரு சின்ன குடிசன் அடிச்சுட்டு சரி நாங்கள் இருக்கோம். அதுவும் சொல்ல மாட்டேங்கிறோம். போனால் எங்கே போகிறது?